குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுகிறது கிளியராக கேட்குதா ஆ க்ளியர் சார் க்ளியர் ஓகே என்னோடய பேர் டாக்டர் ஜெஃப்ரி நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன் இந்த மை ட்ரிப் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பத்தாம்தேதி இந்த பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணேன் இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாள் ஆகுது ஓகே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஐடியே கிராஸ் பண்ணியாச்சு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு குரோத் ஆகக்கூடிய ஒரு கம்பெனி தான் இப்போ நம்ம எடுத்திருக்கோம் இந்த கம்பெனியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சின்ன விஷயம்தான் ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு இன்கம் எடுக்கிறதுக்கான சோர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த கம்பெனியினுடைய பிளான் நான் ரொம்ப டீட்டெயில்டாக எடுக்கிறேன் யாரும் நோட்டு பேனாக இருந்தால் எடுத்து குறித்து வச்சுக்கோங்க டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அது கிளியர் பண்ணிக்க வேண்டாம் மாதிரி ஜாயின் பண்ணுறவங்க உள்ள அன்மியூட் பண்ணிட்டு உள்ளே வாங்க டவுட் செக்ஷன் கடைசியாக நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம் ஓகே கம்பெனியுடைய நேம் வந்து போர்டு மை ட்ரிப் இந்த கம்பெனி என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி ஓகேங்களா இந்த கம்பெனி எந்த ஊரில் இருக்குது அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் சூரத் என்ற மாவட்டத்தில் இந்த கம்பெனியினுடைய ஆஃபீஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் பட்டயாவில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது தாய்லாண்டில் இவங்களுடைய ஒரு ஆஃபீஸ் இருக்குது இவங்களுக்கு பேசிக்கலி என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஏஜென்சி டூர் கான்செப்ட் பண்ணுறவங்க ஓகே இந்த டூரில் தான் ஃபஸ்ட்டு இவங்க உள்ளே வராங்க அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் பேக் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் உள்ளே வராங்க ஓகே அடுத்தது ஒரு ஏழு மாதத்துக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி பேஸில் உள்ள வராங்க பேசா ஆப் அப்போ ஒரே கம்பெனியில் நம்மளுக்கு மூணு விதமான ப்ராடக்ட் இருக்கும் ஒன்று டூர் பேக்கேஜ் போய் என்ஜாய் பண்ணி நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் ஒன்று இன்னைக்கு நம்ம எங்கேயோ போய் ஒரு கம்பெனியில் ப்ராடக்ட் வாங்குகிறோம் அன்றாட தேவைக்கான ப்ராடக்ட் அதை நீங்கள் இந்த நம்மளுடைய கம்பெனி மூலியம் ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காசு வரும் இது ரெண்டாவது ப்ராடக்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பேசால் ஆப் இந்த பேசால் ஆப் வந்து நீங்கள் மாதம் மாதம் செலவு பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுவீங்க மாதமானால் நீங்கள் இபி பில் கட்டணும் ஓகே ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் கேஸ் பில் கட்டணும் எல்ஐசி ப்ரீமியம் கட்டணும் அப்போ இந்த மாதிரி பில் சம்பந்தமாக இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு ஆப் மூலியமாகவோ இல்லை நேரடியாகவோ நீங்கள் பேமெண்ட் கொடுத்துட்ருப்பீங்க அந்த பேமெண்ட் எல்லாமே நீங்கள் இந்த பேஸாப் மூலியமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு இதில் வருமானம் கிடைக்கிறதுக்கான ஒரு ப்ரோ ப்ரோக்ராமை இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க அப்போ இந்த மூணு விஷயங்களும் இந்த கம்பெனியில் இருக்குது அதனால் யாருக்கு என்ன ப்ராடெக்ட் பிடிக்குமோ யாருக்கு என்ன எனக்கு அதிகமாக வருமோ அதை வச்சு நீங்கள் இதில் ஜெயிக்கலாம் ஓகே அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பிளான் திட்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேக்கேஜில் கோவா டூர் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க இந்த கோவா டூர் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இது லேண்ட் பேக்கேஜு இதற்கான கட்டணம் இரண்டு நபர்களுக்கு பன்னிரெண்டாயிரத்தி அறநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க ஓகே இதுக்கு வந்து மூணு நைட்டு நாலு பகல் உங்களுக்கு ட்ரிப்பு கொடுக்குறாங்க ஒரு டீலக்ஸ் ஹோட்டலில் ஸ்டே கொடுக்குறாங்க பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஃப்ரீ உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாள் சைட் சீயிங் கொடுக்குறாங்க ஓகே ஒரு நாள் நார்த் கோவா ஒரு நாள் சவுத் கோவா நீங்கள் ஃபோர்த் டே செக் அவுட் பண்ணி உங்களுக்கு ரிட்டன் வந்துடலாம் இதே கோவா டூர் பேக்கேஜு இன்னைக்கு டாப் மோஸ்ட் இருக்கக்கூடிய மேக் மை ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மூணு நைட்டு நாலு பகலுக்கான லேண்ட் பேக்கேஜ் ஒரு நபருக்கு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அப்போ ரெண்டு நபருக்கு கிட்டத்தட்ட ரூபா வரும் அப்போ நம்ம கம்பெனிக்கும் அதர் டிராவல்ஸ் கம்பெனிக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நபருக்கு இந்த கோவா ட்ரிப்புலையே ஏழாயிரத்தி நானூறுவா மிச்சம் அப்ப இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய கம்பெனிஸில் இன்னைக்கு கோவா ட்ரிப்பு கூட்டி போகிறாங்க நிறைய ஃபேமிலியில் போகிறாங்க அந்த மாதிரி போகக்கூடிய மக்களை நீங்கள் நம்மளுடைய போடுமை ட்ரிப்புக்கு பேசி உள்ளே கொண்டு வரலாம் நீங்கள் கோவா ட்ரிப் எடுத்து இந்த ட்ரிப்புக்கு ஒன் இயர் வேலடிட்டி இருக்குது ஓகே இது நீங்கள் வேறு யாருக்காவது டிரான்ஸ்பர்கும் பண்ணலாம் அந்த ஆப்ஷனும் நம்மளுடைய கம்பெனியில் இருக்குது இது கோவாக்கான டூர் பேக்கேஜை நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது தாய்லாந்து டூர் பேக்கேஜ் இது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறநூறுபா ஒரு நபர் போகலாம் இது த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே உங்களுக்கு மூணு நைட் பட்டாயா ஒரு நைட் பேங்காக்கு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் கொடுத்துருவாங்க ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிடுவாங்க சைட்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்தெந்த ஊர் நீங்கள் போகணுன்னு இதே லேண்ட் பேக்கேஜ் தாய்லாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் மை ட்ரிப்பில் பதினெட்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா அப்போ பாருங்கள் மக் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை அதை விட நம்மளுக்கு கம்மியான ரேட்டுக்கு நம்ம போட்மே ட்ரிப் கொடுக்குறாங்க ப்ளஸ் அதனோடு சேர்த்து உங்களுக்கு வருமானத்தையும் கொடுக்குறாங்க அப்போ இதில் ரெண்டு விஷயம் கிடைக்கும் என்ஜாய்க்கு என்ஜாய்மெண்ட் வருமானத்துக்கு வருமானம் சேமிப்புக்கு சேமிப்பு அப்போ இது மூணுமே இந்த பேக்கேஜில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது கம்பெனியினுடைய ரெண்டாவது ப்ராடக்ட் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் இந்த ப்ராடக்டில் பர்சனல் கேர் ஹோம் கேர் கொடுக்குறாங்க இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு நம்ம அன்றாட வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இன்றைக்கி அன்றாட வீட்டில் எல்லாரும் ஃப்ளோர் க்ளீனர் வாங்காத ஆள் கிடையாது ஷாம்பு வாங்காத வீடு கிடையாது சோப்பு கிடையாது இன்னைக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறோம் டாய்லெட் கிளீனர் யூஸ் பண்ணுறோம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம் ப்ரோட்டீன் ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் பாடி லோஷன் யூஸ் பண்ணுறோம் டால்கம் பவுட்ரு யூஸ் பண்ணுறோம் இது எல்லாமே இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு கடையில் இருக்கோம் ஓகே ஆனால் நீங்கள் கடையை மாற்றி நம்மளுடைய போடுமை ட்ரிப்பில் நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு அதில் வருமானம் கிடைக்கும் ஓகே இந்த ப்ராடக்ட் எல்லாமே லைஃப் லாங் உங்களுக்கு ஒன் ஃபோன் ஃப்ரீ சொல்லுங்க சார் ஹலோ ஓகே சார் மியூட் ஆல் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட் டெக்னாலஜி ஓகே இன்னைக்கு டெக்னாலஜி தான் அதிக வளர்ச்சியில ரொம்ப ஃபாஸ்டா குரோத் ஆகிட்டு இருக்கு ஆரம்பத்தில் நம்மளுக்கு கூகுள் பே போன் பே வரும்போதெல்லாம் நம்மளுக்கு அதை எப்படி பயன்படுத்துறது நம்ம பணம் காணா போயிருமோ அந்த மாதிரி நிறைய பயம் இருந்தது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீ குடிக்கிறதுக்கு கூட ஒரு பத்து ரூபா கூட நம்ம கூகுள் பேல தான் இன்னைக்கு கியூஆர் கோடு எல்லா கடையிலையுமே இன்னைக்கு வந்து வச்சிருக்கிறாங்க ஓகே அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் இந்த பேசால் ஆப் மூலியமாக பொழுது உங்களுக்கு வருமானம் தராங்க ஓகே இது மட்டும் இல்லாமல் ஒரு நூற்றி ஐம்பது பிராண்ட் இருக்குது இப்போ பேட்டா ஷோரூமில் போய் நீங்கள் பேட்டா ஷூ எடுக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்னா எதுவுமே கிடையாது ஓகே ஆயர் ரூபா கட்டி பேட்டா ஷூ எடுத்திங்கன்னா அவன் எதுவும் டிஸ்கவுண்ட் கொடுத்தா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஆனால் இங்கே உங்களுக்கு எப்போதுமே அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இப்போ பேட்டாக்கான கூப்பன் நீங்கள் ஒரு ஆயரருவாக்கு இந்த கூப்பன் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பிஸ்னஸ் வால்யூம் கிடைக்கும் அந்த பிஸ்னஸ் வால்யூம் மூலியமாக நம்மளுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது பிராண்டு இந்த பேசால் ஆப்பில் இருக்குது இதை பயன்படுத்தி நம்மளுடைய எக்ஸ்பென்ஸை வருமானமாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த பேசால் ஆப் அப்போ இது எல்லாத்துக்கும் போய் ரீச் பண்ண முடியும் அப்போ ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இந்த பேசால் ஆப் போகும்பொழுது நம்மளுக்கு அதற்குரிய வருமானம் இன் ஃப்யூச்சரில் அபரிவிதமாக இருக்கும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கம்பெனியில் என்னென்ன பேக்கேஜ் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது டூர் பேக்கேஜ் பார்த்தோம் கோவா பார்த்தோம் தாய்லாந்து பார்த்தோம் ஓகே அடுத்தது கம்பெனியில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேக்கேஜின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பிவிக்கான பேக்கேஜ் அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் கிளாசிக் க்ரௌன் ரெண்டு பிபி ஆறு பிபி பன்னெண்டு பிபி இந்த மூணு பேக்கேஜுமே ஒன்லி ஃபார் அப்கிரேட் பேக்கேஜ் இந்த பேக்கேஜுக்கு நீங்க பணம் கட்டி போக முடியாது இந்த மூணு பேக்கேஜுமே நீங்க ரெகுலர் பேக்கேஜ் வழியாக ஏர்ன் பண்ணி அதன் மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகி போகும் இது எப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் உங்கள்கிட்ட டூர் போக காசு இருக்கு நீங்கள் பன்னெண்டாயிரத்தி அறநூறுவா கட்டி கோவா போகலாம் தாய்லாந்து போகலாம் ஆனால் என்கிட்ட போகணும்னு ஆசை இருக்குது பணம் என்கிட்ட இல்லை என்கிட்ட இருக்கிறது ஒரு எட்நூறுரூவா இருக்குது அப்படின்னா நான் இந்த எட்நூறுபாக வைத்துக்கொண்டு நான் டீம் க்ரியேட் பண்ணி சம்பாரிச்சு என்னுடைய வருமானத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம் பேக்கேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகும் அடுத்த வர ஏனிங்கில் கிளாசிக் அப்கிரேட் ஆகும் அடுத்த வர ஏனிங்கில் க்ரௌனுக்கு அப்கிரேட் ஆகும் அப்போ டோட்டலாக கூட்டினீங்கன்னா இதில் ஒரு ஐநூறு வாலெட்டு இதில் ஒரு ஆயிரம் வாலெட்டு இதில் ஒரு மூவாயிரம் இதில் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு இது எல்லாத்தையுமே கூட்டினீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் பிஎம்ஐடி வாலெட் வரும் அப்போ இந்த க்ரௌன் நான் கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு பன்னிரெண்டாயிரம் பிஎம்ஐடி வாலெட்டில் பணம் இருக்கும் அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது நான் செலக்ட் பண்ணிக்கலாம் கோவா வேணா கோவா போகலாம் தாய்லாந்து வேணா தாய்லாண்ட் போகலாம் அதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த பேக்கேஜ் புரியுதுங்களா அப்போ பணம் இருக்கிறவங்க நீங்கள் டைரக்டா தாய்லாண்டோ கோவா கட்டி போகலாம் பணம் இல்லை எனக்கு போகணுன்னு ஆசை இருக்குன்னா நீங்கள் சின்ன பேக்கேஜ் வழியாக உள்ளே போய் சம்பாதிக்கலாம் அப்போ எல்லாருமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிளான் போட்டிருக்காங்க அப்போ நான் சின்ன பேக் வழியாக வரேன் அப்போ நான் சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாத்தையுமே வந்து அப்கிரேடுக்கு பெயருமானால் போகாது ஓகே இப்போ நீங்கள் ரெகுலர் பேக்கேஜுக்குள்ளே வரீங்க நீங்கள் டீம் கொடுக்குறீங்க ஏர்ன் பண்ணுறீங்க உங்களுக்கு இப்போ ஒரு ரூபாய் இன்கம் வருது அப்படின்னா அந்த ஆயரருவாவும் அப்கிரேடுக்குள்ளே போகாது அந்த ஆயிர ரூபாவில் இரநூத்தி ஐம்பது ரூபா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அப்க்ரேட் பேக்கேஜுக்குள்ளே போகும் அஞ்சு பர்சன்டேஜ் டூர் வாலெட் பிஎம்ஒயிட்டு வாலெட்டுக்குள்ளே போகும் அஞ்சு பர்சன்டேஜ் டிடிஎஸ் எடுத்துக்குவாங்க சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகும் இந்த மெத்தடில் தான் இவங்க பிரித்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகும் அப்போ உங்கள் அப்கிரேடு பேக்கேஜில் எப்போ ஆயிரத்தி ஐம்பது ரூபா வருதோ அதை ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம் பேக்கேஜுக்குள்ளே போயிரும் அடுத்தது மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரும்போது கிளாசிக் பேக்கேஜுக்குள்ளே போயிரும் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா வரும்போது க்ரவுன் பேக்கேஜ்குள்ளே போயிரும் அடுத்தது அந்த மாதிரி வரிசையாக அப்டேட் ஆகி அப்டேட் ஆகி உங்களுக்கு அடுத்த அடுத்த பேக்கேஜ் போயிரும் கடைசியாக யூ செலக்ட் தி தாய்லாண்ட் பேக்கேஜ் இருபது பிபி பேக்கேஜ் அப்போ இந்த ப்ரொசீஜரில் தான் இது ட்ராவல் ஆகி போகும் ரைட் இப்போ ரெகுலர் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பேக்கேஜ் இருக்குது ஒன்று ஐநூற்றி இருபத்தஞ்சி ஒன்று ஒன்று எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது இந்த ஐநூற்றி இருபத்தஞ்சிக்கு நீங்கள் உள்ளே வரீங்க ஐநூறுவா உங்களை டூர் வாலெட்டில் ஏற்றிடுவாங்க பிஎம்ஐடி வாலெட்டில் எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாவில் வரீங்க அதேமாரி ஐநூறுரூவா பிஎம்ஐடி வாலெட்டில் ஏத்திடுவாங்க ஆனால் இந்த எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாவில் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ரூபே ப்ரீபெய்டு கார்டு கிடைக்கும் இந்த கார்டுனால எனக்கு என்ன சார் பயன் அப்படின்னா இந்த கார்டை வச்சு நீங்கள் உங்களுடைய ஃபண்டை லோட் பண்ணி நீங்கள் பெட்ரோல் போடணுங்க பெட்ரோல் போடும்போது உங்களுக்கு அதுக்கான பிஸ்னஸ் வால்யூம் கிடைக்கும் அடுத்தது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க கார்டு போதுக்கான பிஸ்னஸ் வால்யூம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆக்சிடென்டல் கவரேஜ் பாலிசி கிடைக்கும் அடுத்தது லக்கி ட்ரா ஓகே இந்த லக்கி ட்ரா பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு ஒரு குரூப் ஃபார்ம் ஆகி அதில் லக்கி ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு மூணு பேர்த்துக்கு ஒவ்வொரு ஃபஸ்ட்டு வின்னருக்கு தாய்லாந்து செகண்ட் வின்னருக்கு கோவா மூணாவது வின்னருக்கு தேர்ட்டி டூ இன்ச் எல்இடி டிவி இது இந்த செவன் நைன்டி நைன் பேக்கேஜுக்கு கொடுக்குறாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டாஸ்க்குன்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இந்த டாஸ்க்குனால எனக்கு என்ன சார் பயன் அப்படின்னா இந்த ஒரு பிவி பேக்கேஜுக்குள்ள நீங்கள் டாஸ்க் அடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாவோ எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாவோ ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஐடிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பத்து செகண்டில் ஒரு பிக்சர் மாதிரி போகும் அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரூபா உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏறிடும் எத்தனை நாளைக்கு ஏறும் அப்புடின்னா இரநூத்தி ஐம்பது ஒர்க்கிங் டேஸு உங்களுக்கு வரும் அப்போ ஐநூறுரூபா ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா கட்டுறீங்க டெய்லி டாஸ்கில் ரூபா வருது இரநூத்தி ஐம்பது ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு எழுநூற்றம்பது ரூபா கிடச்சிடும் இந்த ரெண்டு அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய் ஒருத்துள்ள ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் ஓகே இல்லை யூட்டிலிட்டி ஃபண்டில் வரக்கூடிய அமௌண்ட்டு தான் இது ஏறும் டெய்லி மூன்றுரூவா உங்களுக்கு கீழே ஐடி போடும்போது இதை நீங்கள் கழிச்சுட்டு மீதி அமௌண்ட் போட்டு நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம் எனக்கு டூர்லாம் வேண்டாம் சார் நான் டூர் போக எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு ப்ராடக்ட் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மேற்கொண்டு நீங்கள் ஐநூறுரூவா கட்டினீங்கன்னா ரெண்டாயிரரூபா ஒருத்துள்ள ப்ராடக்ட் கிடைக்கும் ஓகே டூ தௌசண்ட் ஒர்த்து ப்ராடெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு பிவிக்கான ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கும் கிடைக்கும் செவன் நைன்டி நைன் பேக்கேஜுக்கும் இதே தான் அப்போ இங்கேயும் நீங்கள் ஐநூறுரூவா கட்டினீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கான ப்ராடக்ட் கிடைக்கும் அடுத்தது நம்ம பார்த்தது ப்ரொஃபஷனல் பேக்கேஜு கோவாவுக்கு பன்னிரெண்டு பிபி தாய்லாந்துக்கு இருபது பிபி அப்போ இங்கே பிவியில் உங்களுக்கு எப்படி மேட்சிங் அடித்தா எப்படி பணம் வரும்ன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ நீங்கள் ஒரு பிபி பேக்கேஜுக்குள்ளே நான் வந்துட்டேன் நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிளான் வந்து ப்யூர்லி பைனரி பிளான் இந்த பிளானை பொறுத்தளவு கடைசி வரைக்கும் டெய்ல் வந்து கம்பல்சரி டெயில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஓகே அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த டெய்ல் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் அப்போ ஒரு பேர் மேட்ச்சுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்போ இதில் வரக்கூடிய பைனரி ஓகே ரெண்டு விதமான பைனரி கொடுக்குறாங்க ஒன் நம்மளுக்கு ஃப்ரெஷ் சைக்கிள் போனஸ் ரெண்டாவது டீம் போனஸ் இந்த ஃப்ரெஷ் சைக்கிள் போனஸ்ல நீங்க ஒரு பேர் மேட்ச் பண்றீங்க இந்த ஒரு பேர் மேட்ச்சுக்கு உங்களுக்கு நூறுரூபா ரூபாய் இந்த நூறுபிள் ஓகே இது மாறிக்கிட்டே இருக்கும் ரேட்டு அதே பைனரிக்கு உங்களுக்கு டீம் போனஸ்ல நாற்பது ரூபா ஒரு பேருக்கு இது பிக்சடு பைனரி இது பிக்சடா கிடைக்கும் இந்த ஃபிளெக்சிபிள் ஏன் சார் இந்த இடத்துலிபிள் கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு பேர் மே ஃப்ரெஷ் சைக்கிள் போனஸ்க்கான பேர் மேட்ச்சுக்கான அமௌண்ட் வந்து எழுபத்தி ரெண்டு ரூபாய் ஓகே செவன்ட்டி டூ ருபீஸ் இன்றைக்கி கொடுக்குறாங்க இது எப்படி சார் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனியில் எவ்வளோ பிவி உள்ளே வருதோ இன்ட்டு டூ ஹண்ட்ரட் டிவைடட் பை எவ்வளோ மேட்சிங் பிவி இதை வச்சு தான் அவங்க கால்குலேஷன் பண்ணுறாங்க ஒரு பேருக்கான அமௌண்ட் நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம நூறுரூபா வச்சுப்போம் அப்போ ஃப்ரெஷ் சைக்கிள் போனஸை பொறுத்தளவு ஒரு பேர் மேட்ச்சுக்கு நூறுரூபா ஒரு நாளைக்கு சீலிங் பத்து பேர் அப்போ ஒரு நாளைக்கான சீலிங் ஆயிரம் ரூபா கிடைக்கும் அதே பேர் மேட்ச்சுக்கு சேம் பேர் மேட்ச்சுக்கு ஒரு பேருக்கு நாற்பது ரூபா பர் டே சீலிங் நூறு பேர் அப்போ ஒரு நாளைக்கான சீலிங் நாலாயரூபா பவர் சைடு ரெண்டு பக்கட்டுமே கேரி ஃபாரோட ஆகிக்கும் டேரக்ட் லெஃப்ட் ரை கம்பல்சரி நம்ம கொடுத்தா தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும் ஓகே அப்போ இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நான் வெறும் ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாவோ ஒரு எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது வச்சு ஒரு நாளைக்கு என்னால் ஃப்ரெஷ் சைக்கிள் போனஸில் ஆயிரரூவா சீலிங் அடிக்க முடியும் டீம் போனஸில் நாலாயிரரூபா சீலிங் அடிக்கலாம் அப்போ ஐயாயிரம் ரூபா எனக்கு ஒரு நாளில் இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கம்பெனி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஒன் பிவிக்குள்ளே இருக்கேன் இப்போ எனக்கு கீழே டீம் ஃபார்ம் ஆகிருச்சு எனக்கு கீழே கமிஷன் வர வர எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் வாலட்டில் என்னுடைய பணம் வித்ட்ரா பண்ணும்போது உக்காரும் அப்போ பொழுது நான் ஆட்டோமேட்டிக்கலாக ரெண்டு பிபி பேக்கேஜுக்குள்ளே போகிறேன் ஓகே இப்போ நான் ஒரு பிவி இருந்து ரெண்டு பிபி பேக்கேஜுக்குள்ளே போகிறேன் இப்போ நான் எப்படி ஒரு இருந்து ரெண்டு பிவிக்கு வந்தேனோ அதே மாதிரி எனக்கு கீழே இருக்க டீம் எல்லாருமே அதே மாதிரி ஒரு இருந்து ரெண்டு பிவிக்கு மாறுவாங்களே அப்போ பொழுது எனக்கு ரெண்டு பிவிக்கு பேர் மேட்ச் பார்த்தீங்கன்னா இரநூறுவா ஒரு பேர் மேட்ச் அப்போ ஒரு மேட்ச்சுக்கு ஒரு நாளைக்கான சீலிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் ஃப்ரெஷ் சைக்கிள் போனஸில் அதே இது டீம் போனஸில் ஒரு பேர் மேட்ச்சுக்கு எண்பது ரூபா கிடைக்கும் பர் டே சீலிங் நூறு பேர் அப்போ இந்த இடத்துல எனக்கு எட்டாயிரரூவா வருமானம் கிடைக்கும் அப்போ டூ பிவிக்கான சீலிங் ஃப்ரெஷ் சைக்கிளில் ரெண்டாயிரம் டீம் போனஸில் எட்டாயிரம் இந்த இடத்துல எனக்கு பத்தாயிரரூபா சீலிங் ஓகே அடுத்ததுனா எனக்கு இன்கம் வர 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 நான் ரெண்டு பிவியிலிருந்து ஆறு பிவிக்குள்ளே போகிறேன் அப்போ ஆறு பிவிக்குள்ளே போகும்போது எனக்கு ஆறு பிவிக்கான பேர் மேட்சிங் பார்த்தீங்கன்னா அறநூறுபா பர் டே சீலிங் ஆறாயிரரூபா டீம் போனஸில் ஆறு பிவிக்கான பேர் மேட்ச் இரநூத்தி நாற்பது ரூபா பர் டே சீலிங் இருபத்தி நாலாயிரம் ரூபா அடுத்தது நான் ஆறு பிவியிலிருந்து பன்னெண்டு பிவிக்குள்ளே போகிறேன் இந்த பன்னெண்டு பிவிக்குள்ளே போகும்போது பன்னெண்டு பிவிக்கான பேர் மேட்ச் வந்து ஆயிரத்தி இரநூறுவா ஒரு நாளைக்கான சீலிங் பன்னிரெண்டாயிரம் டீம் போனஸில் அதே பேர் மேட்ச்சுக்கு எனக்கு ஒரு பேர் மேட்ச்சுக்கு நானூற்றி எண்பது ரூபா கிடைக்கும் பர் டே சீலிங் நாற்பத்தி எட்டாயிரரூவா கிடைக்கும் ஓகே அடுத்து இது வந்து அப்கிரேடுக்கான இது இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கோவாவோ தாய்லாந்தோ எந்த ட்ரிப் வேணும் போனாலும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் அடுத்தது கோவா இப்போ ஒருத்தர் நேரடியாக கோவா வராது அதுக்கான மேட்சிங் இப்போ கோவாக்கு கோவா மேட்ச் அடிக்கும் போது ஒரு பேர் மேட்சுக்கு ஆயிரத்தி இரநூறுவா பர் டே சீலிங் பன்னிரெண்டாயிரம் ரூபா அடுத்தது அதே கோவா மேட்சிங்க்கு ஒரு பேர் மேட்ச்சுக்கு டீம் போனஸ்ல நானூற்றி எண்பது பர் டே சீலிங் நாற்பத்தி எட்டாயிரூபா அடுத்தது கம்பெனியோடைய லாஸ்ட் பேக்கேஜ் ஓகே இதுக்கான பிபி இருபது பிபி ஓகே இதுக்கு ஃப்ரெஷ் சைக்கிள் போனஸில் ஒரு பேர் மேட்ச்சுக்கு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் பர் டே சீலிங் பத்து பேர் அப்போ இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும் பர் டே அதே தாய்லாண்டுக்கு டீம் போனஸில் ஒரு பேர் மேட்ச்சுக்கு எட்நூறுரூவா கிடைக்கும் பர் டே சீலிங் எண்பதாயிரரூபா அப்போ ஒருத்தர் மேக் மினிமம் பேக்கேஜ் நம்ம கம்பெனியில் ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா மேக்சிமம் பேக்கேஜ் பன்னிரெண்டு அறநூறு இப்போ நீங்கள் பன்னிரெண்டு அறநூறுக்குள்ளே வந்து வரும்பொழுது உங்களுடைய ஓவரால் ஒரு நாளைக்கான சீலிங் லிமிட்டு ஃப்ரெஷ் சைக்கிள் போனஸில் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் கிடைக்கும் டீம் போனஸில் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரூவா கிடைக்கும் அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கம்பெனி நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு அடுத்தது முக்கியமானது பார்த்தீங்கன்னா மூணாவது இன்கம் டைரக்ட் ரஃபரல் மேட்சிங் போனஸ் இந்த டைரக்ட் ரஃபரல் மேட்சிங் போனஸ் பார்த்தீங்கன்னா பைனரி அப்படின்னா ரெண்டே பேர் தான் லெஃப்ட் ரைட் எவ்வளோ மேட்ச் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு காசு வரும் ஆனால் நிறைய பைனரியில் சிங்கிள் லைன் மட்டும் போய்கிட்டே இருக்கும் ஓகே அப்போ சிங்கிள் லைனில் போகும் பொழுது எனக்கு வருமானம் வருமானம் இந்த பிளானை பொறுத்தளவு சிங்கிள் லைனில் உங்கள் டீம் போனாலும் உங்களுக்கு காசு வரும் எப்படி சார் வரும் அப்படின்னா நீங்கள் லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் கொடுக்குறீங்க ரைட்டில் கொடுத்த நபர் வேலை செய்யலை லெஃப்ட்டில் கொடுத்த நபர் நல்லா ஒர்க் பண்ணி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறார் அப்போ அவர் வாங்கக்கூடிய டீம் போனஸில் ஓகே தினம் தினம் அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாரோ அதில் உங்களுக்கு நீங்கள் ஒரு பிவியில் இருந்தால் அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அவர் பத்தாயிரம் ரூபா அன்னைக்கு பேர் மேட்ச் போனஸ் வாங்குறாரு டீம் போனஸில் அப்படின்னா அந்த பத்தாயிரம் ரூபாயில உங்களுக்கு ஐநூறுரூவா கிடைக்கும் டெய்லி ஓகே அவர் டெய்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரோ அதில் அஞ்சு பர்சன்டேஜ் டீம் போனஸில் நீங்கள் ரெண்டு பிவியில் இருக்கீங்க அப்படின்னா ஏழரை பர்சன்டேஜ் எழுநூற்றம்பது ரூபா கிடைக்கும் ஆறு பிபியில் இருந்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் ஆயிரரூபா கிடைக்கும் பன்னெண்டு பிவியில் இருந்திங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் டுவெண்ட்டி பிபி தாய்லாந்து பேக்கேஜில் இருந்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் அப்போ ஒரு இருந்து வரக்கூடிய இன்கம் அவர் எவ்வளோ டீம் போனஸ்ல இன்கம் எடுக்கிறாரோ அந்த இன்கம் உங்களுக்கு அவருடைய இன்கம்லேருந்து அஞ்சுலேருந்து இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும் ஓகே அப்போ நீங்கள் இந்த டீம் பில்ட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ மேக்சிமம் உங்களுடைய டைரக்ட் ரஃபல் கொடுக்குறீங்களோ அதில் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் ஓகே அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இன்கம் பார்த்திங்கன்னா ரிவார்டு இந்த ரிவார்டை பொறுத்தளவு உங்களுக்கு மற்ற கம்பெனியில் டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க இங்கே உங்களுக்கு டைம் லிமிட் கிடையாது லைஃப் டைமு அதே மாதிரி நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி கட் ஆஃப் வந்துடும் பன்னெண்டு ஒன்றுக்கு உங்களுக்கு உங்களுடைய வாலெட்டில் ஏறிடும் நீங்கள் பன்னெண்டு ரெண்டுக்கு வித் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே மினிமம் வித்ட்ரா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே அடுத்தது இந்த ரிவார்டை பொறுத்தளவு லெஃப்ட் சைடு எவ்வளோ பிவி ரைட் சைடு எவ்வளோ பிவி நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பேக்கேஜையும் டோட்டல் பண்ணிடுவாங்க அப்போ லெஃப்ட் சைடு ஒரு ஐநூறு பிவி வருது ரைட் சைடு ஒரு ஐநூறு பிவி வருதுன்னா உங்களுக்கு ரூபா ரிவார்டு கிடைக்கும் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு பிவி வரும்போது பதினஞ்சு ஐம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த நெக்ஸ்ட்டு ஐயாயிரம் பிவி ஐயாயிரம் பிவி மேட்ச் ஆகும்போது ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் அடுத்தது நெக்ஸ்ட்டு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் பிவி வரும்போது அஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பிவி வரும்போது பத்து லட்ச ரூபா கிடைக்கும் நெக்ஸ்ட்டு ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் பிவி வரும்போது ஐம்பது லட்சம் ரூபா நம்மளுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பிவி வரும்போது ஒரு கோடி ரூபா கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பதினஞ்சு லட்சம் பிவி பதினஞ்சு லட்சம் பிவி மேட்ச் அடிக்கும் போது அஞ்சே கால் கோடி கிடைக்கும் இது ரிவார்டுக்கான ஷெடியூல் நம்ம இப்போ பார்த்தோம் அடுத்தது நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் இதுதான் கிளப் ஓனர் இந்த கிளப் போனஸை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி அடித்தோம்னா நம்மளால ஒரு நாலு மாதத்தில் ஈஸியாக மிகப்பெரிய அளவு அமௌண்ட்டு நம்மளால் எடுக்க முடியும் ஓகே நம்ம நாலு மாதம் கரெக்டாக இதுக்கான பிளான் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அமௌண்ட் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு அமௌண்ட்டை நம்மளால் இதில் எடுக்கலாம் இந்த கிளப் போனஸ்குள்ளே நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியது பிரான்ஸ் கிளப் குள்ளே வரணும் இந்த பிரான்ஸ் கிளப் வரத்துக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நீங்கள் டைரெக்டாக தாய்லாந்து ட்ரிப் வந்துட்டிங்கன்னா நீங்கள் பிரான்ஸ் கிளப்புக்குள்ளே வந்துடுவீங்க அல்லது நீங்கள் வந்து ஒரு பிவியில் இருக்கீங்க பேக்கேஜில் ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாலையும் எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாலும் இருக்கீங்க ஒரு பிவில நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் டைரெக்டாக ஒரு பத்து நபரை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிட்டீங்கன்னா இவர் எலிஜிபிள் ஃபார் பிரான்ஸ் அந்த பத்து நபருமே ஒரு பிவியில் இருந்தாலும் எலிஜிபிள் இருபது பிவில இருந்தாலும் எலிஜிபிள் அதனால அவங்களுடைய பேக்கேஜ் இதுல கணக்கு கிடையாது எனி பேக்கேஜ் எந்த பேக்கேஜ் வேணாலும் இருக்கலாம் ஆனா உங்களுடைய டைரக்ட் ரெஃபரலாக இருக்கணும் இதான் கண்டிஷன் உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் பத்து பேர் வந்துட்டாங்கன்னா பிரான்ஸ் சரி பிரான்ஸ் ஆகிட்டா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்க பிரான்ஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய டீம் போனஸ்க்கான பேர் மேட்ச் பாத்தீங்கன்னா நாற்பது ரூபால இருந்தது இப்போ நாற்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் அஞ்சு ரூபா உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கும் ரைட் நீங்க பிரான்ஸ் கிளப் ஆயிட்டீங்க அடுத்தது லெப்டில் பத்து குவாலிஃபயர் ரைட்ல பத்து குவாலிஃபயர் உங்களை மாதிரி வரும்போது உங்களுக்கு ஒரு குவாலிஃபயருக்கான பேர் மேட்சுக்கு இரநூறுவா கிடைக்கும் அப்ப பத்து குவாலிஃபயர் மேட்சிங்க்கு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் நீங்க பத்து பத்து குவாலிஃபயர் முடிச்ச உடனே நீங்க பிரான்ஸ் கிளப்ல இருந்து சில்வர் கிளப் குள்ள வரீங்க சில்வர் கிளப் குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பேர் மேட்சுக்கான கமிஷன் நாற்பத்தி அஞ்சு ரூபாலேருந்து இருந்து ஐம்பது ரூபாக்குள்ளே வந்துடும் ஓகே இப்போ உங்களுக்கு பேர் மேட்ச்சுக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் நீங்க சில்வர் கிளப்ல வந்து வரும்பொழுது உங்க லெப்ட்ல பத்து பிரான்ஸ் ரைட்ல பத்து பிரான்ஸ் வராங்க அப்படின்னா ஒரு பிரான்ஸ் மேட்சிங்க்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் பத்து பிரான்ஸ் மேட்சிங்க்கு உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஓகே நீங்க பிரான்ஸ் நீங்க சில்வர் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது கோல்டுக்குள்ளே வரீங்க கோல்டு வரும்போது உங்களுக்கு ஒரு பேர் மேட்ச்சுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபா கிடைக்கும் லெஃப்ட்டில் பத்து சில்வர் ரைட்டில் பத்து சில்வர் வந்துவிட்டா ஒரு சில்வருக்கான பேர் மேட்சிங் பத்தாயிரம் ரூபா அப்போ பத்து சில்வர் பேர் மேட்சிங்க்கு ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் நீங்கள் இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பிளாட்டினம்க்குள்ளே வரீங்க பிளாட்டினம் வந்துவிட்டிங்கன்னா ஒரு பேர் மேட்ச்சுக்கு அறுபது ரூபா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் லெஃப்டில் பத்து ரைட்டில் பத்து கோல்டு வந்துவிட்டா ஒரு கோல்டு பேர் மேட்சிங்க்கு ஒரு லட்ச ரூபா பத்து கோல்டு பேர் மேட்சிங்க்கு பத்து லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது கிளப் மில்லியனர் கிளப்ல வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பேர் மேட்ச்சிங்க எண்பது ரூபாய் லெப்ட்ல பத்து டைமண்ட் ரைட்ல பத்து டைமண்ட் வரும்போது ஒரு டைமண்டுக்கான பேர் மேட்சிங் ஒரு கோடி ரூபாய் அப்ப பத்து டைமண்ட் மேட்ச் ஆனால் பத்து கோடி ரூபாய் கிடைக்கும் ஓகே இது இதில் இருக்கக்கூடிய கிளப் போனஸை நம்ம பார்த்துட்டோம் இது வரைக்கும் நீங்க பார்த்தது ஒரு தடவை நம்ம வேலை செய்கிறதுக்கான இன்கம் அடுத்தது ஆறாவது இன்கம் வந்து மந்த்லி இன்கம் இது வந்து ராயல்டி இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராயல்டி இன்கம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக பத்து நபர் நம்ம பிரான்ஸ் ஆகிறோம்ல ஒரு பிவிலேருந்து பத்து டைரக்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிரான்ஸ் அப்போ நீங்கள் யாரெல்லாம் பிரான்ஸ் ஆகிட்டீங்களோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராயல்டி இன்கமுக்கு ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் ஆகிடுவீங்க அப்போ உங்களுடைய டேர்ன் ஓவர் கிடையாது கம்பெனியுடைய டேர்ன் இருந்து உங்களுக்கு ராயல்டி கொடுப்பாங்க எவ்வளோ சார் கொடுப்பாங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்து யார் யார் ராயல்டி அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க மேக்சிமம் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இதில் கிடைக்கும் அடுத்தது உங்களே மாதிரி லெஃப்டில் பத்து ரைட்டில் பத்து பேர் வந்துவிட்டால் நீங்கள் பைக் ஃபண்டுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்றரை பர்சன்டேஜ் கிடைக்கும் இது மேக்சிமம் ஃபிஃப்டி தௌசண்ட் அடுத்தது நூறு பேர் மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா கார் ஃபண்டு கிடைக்கும் இந்த கார் ஃபண்டு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா ஓகே இப்போ இது வரைக்கும் எவ்வளோ சார் கிடைக்கும் அப்புடின்னா நேற்று முப்பதாம் தேதி கட் ஆஃபில் நாலா தேதி தான் இதுக்கான பேமெண்ட் போட்டாங்க ராயல்ட்டியில் ராயல்ட்டியில் எக்ஸிக்யூட்டிவ் ஃபண்டு எண்பது ரூபா வந்திருக்கு பைக் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா கார் ஃபண்டு பதினோராயிரத்தி முந்நூற்றி சிலரூவா வந்திருக்கு ஹவுஸ் ஃபண்டு இது வரைக்கும் யாரும் வாங்கலை எனக்கு தெரிஞ்சு அப்போ இந்த மூணு ஃபண்டுக்கான அமௌண்ட்டு நாங்கள் பார்த்தோம் ஓகே இந்த ராயல்ட்டி இன்கம்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது மந்த்லி செல்ஃப் பிவி பண்ணணும் ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அதாவது ப்ராடெக்ட் வாங்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பேசால ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் யாருக்காவது இபி பில்லோ கரண்ட் நீங்கள் டெலிஃபோன் பில்லோ ஒரு ஐநூறு பிவி வர மாதிரி நீங்கள் அதில் ரீசார்ஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இவர் ராயல்ட்டிக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க ஓகே அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஏழாவது இன்கம் ரீபர்ச்சஸ் இன்கம் இதுவும் மந்த்லி தான் கிடைக்கும் இன்றைக்கி ரீபர்ச்சஸ் இன்கம் எது இதில் கிடைக்கும்னா ஒன்று நான் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அடுத்தது நான் பேசால் ஆப் யூஸ் பண்ணி வரக்கூடிய பிவி ஓகே இன்றைக்கி இபி பில்லு இன்னைக்கு வந்து டெலிஃபோன் பில்லு கேஸ் பில்லு இதெல்லாமே நான் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம டீமில் இருக்க ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுவாங்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் வால்யூமில் உங்களுடைய பேசால் ஆப்பில் காமிக்கும் இதெல்லாம் நம்ம போர்டு மைட்ரிப்போடு லிங்க் ஆகிருக்கும் ஓகே அப்போ லெஃப்டில் எவ்வளோ பிவி ரைட்டில் எவ்வளோ பிவின்னு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் எடுத்து மந்த்லி ஒன்ஸு எவ்வளோ பிவி மேட்ச் ஆகிருக்கோ அதற்கான கமிஷன் கிடைக்கும் அப்போ ஐநூறு பிவி அப்போ ப்ராடக்டை பொறுத்தளவு ஒரு ரூபா ஒரு பிவி ஐநூறு பிபின்றது ஒரு ஆர்பி ஓகே ஒரு ஆர்பிக்கான பேர் மேட்சிங் கமிஷன் முப்பத்தி ஒரு ரூபா இருபது காசு அப்போ இங்கே உங்களுக்கு லெஃப்டில் நானூறு ஆர்பி ரைட்டில் ஐநூறு ஆர்பி நானூறு ஆர்பி மேட்சிங் ஆகியிருக்கு இப்போ நானூறு ஆர்பிக்கு முப்பத்தொருவா இருபத்தஞ்சி காசு போட்டால் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு இன்கம் அப்போ நீங்கள் அமௌண்ட்டில் சொல்லணுன்னா லெஃப்டில் ரெண்டு லட்சம் ரைட்டில் ரெண்டரை லட்சம் பிஸ்னஸ் நடந்திருக்கு ரெண்டு லட்சம் மேட்சிங்கான இன்கம் தான் என்னோடக்கு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுவா இது ரீபர்ச்சஸ்க்கான இன்கம் ஓகே அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு இன்கம் நான் சொல்கிறேன் பிஸ்னஸ் பார்ட்னர் இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னே தெரியாமல் கண்ணை மூடிக்கிட்டு எடுத்துட்டு வச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த டெக்னாலஜியில் உங்களுக்கு காசு வர்றதுனால இதை எடுத்துருக்காங்க இது எப்படி எடுக்கிறாங்க சார் அப்படின்னா ஒரு ஏரியா பின்கோடு இப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு பின்கோடை நீங்கள் புக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஏரியாவில் யார் யாரெல்லாம் இந்த பேசால் ஆப்பை யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுறாங்க டெலிஃபோன் பில் கட்டுறாங்க கேஸ் பில் கட்டினாலும் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் இதுதான் கான்செப்ட் இதை பொறுத்தளவு உங்கள் டீமில் இருக்கணும் நீங்கள் டைரக்டா ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை நீங்கள் பின்கோடு ஒரு இருபத்தையாயிரத்தி இரநூறுவா கட்டி எடுத்துட்டீங்கன்னா இந்த பெனிஃபிட் கிடைக்கணுன்னு எல்லாருமே கட்டி பணம் இருக்கிற ஆள்லாம் கட்டி எடுத்து வச்சுட்டு உக்காந்துருக்காங்க ஓகே இப்போ அந்த மாதிரி தான் இப்போ இந்த பிஸ்னஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இப்போ டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து ஐம்பத்தாறாயிருபா இப்போ தமிழ்நாட பொறுத்தளவு டிஸ்ட்ரிக்கு மொத்தமே ஏழும் எட்டு டிஸ்ட்ரிக் தான் இருக்குது மீதி இருக்க டிஸ்ட்ரிக் எல்லாமே பணம் கட்டி எடுத்துருக்காங்க அப்போ காரணம் என்ன அப்படின்னா இது ஃப்யூச்சரில் பணம் ஆள் ஃபுல்லாக கட்டி எடுத்துட்றாங்க பட் இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் யாருமே பண்ணலை ஓகே இப்போ நம்மளை பொறுத்தளவு இதில் ஒவ்வொரு ஏரியாவில் யாரெல்லாம் பின் ஃப்ரான்ச்சைஸியோ டிஸ்ட்ரிக்ட் எடுத்தாங்கனாவே அங்கே கண்டிப்பாக ஷோரூம் வச்சு அங்கே சர்வீஸ் கொடுத்தாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும் அதனால் இப்போ நீங்கள் பின்கோடு வந்து அவைலபிள் இருக்குது யார் ஏதும் நீங்கள் பின்கோடு எடுக்கிறதாக இருந்தால் நீங்கள் கட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஃபியூச்சர்ல இது மிகப்பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் தரக்கூடிய பிஸ்னஸாக இருக்கும் இப்போ ஏரியா பின்கோடு எடுக்கணும்னா இருபத்தையாயிரத்தி இரநூறுவா கட்டணும் கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பின்கோடு அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுங்க எடுத்துட்டு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று யார் ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறீங்களோ அவங்க தாய்லாண்டு வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்போ பன்னிரெண்டாயிரத்தி அறநூறுவா அதுக்கு போயிடும் மீதி பன்னிரெண்டு அறநூறுவா உங்கள் கீழே இருக்க டீமில் ஐடி போட யூஸ் பண்ணலாம் இல்லை ரெண்டு பேர் ட்ரிப்புக்கு உங்கள் டீமில் எலிஜிபிளாக இருந்தால் ரெண்டு இதை உங்கள் ஐடியும் அவரையும் சேர்த்து வச்சு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பின்கோடும் உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீயாயிடும் ஓகே அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் இருபத்தஞ்சி இரநூறு கட்டுறீங்க தாய்லாந்து ட்ரிப்பு ஆக்டிவேட் பண்ணிடுறீங்க அடுத்தது இங்கிட்டு பன்னிரெண்டாயரநூறு பேலன்ஸாக இருக்கும் அப்போ தாய்லாந்து ட்ரிப்பில் பன்னிரெண்டாயிரம் பிஎம்ஐடி வாலெட்டில் இருக்கும் இங்கிட்டு பன்னெண்டாயிரத்தி இரநூறுவா யூட்லிட்டி வாலெட்டில் இருக்கும் இது ரெண்டையுமே ஆட் பண்ணி நீங்கள் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ப்ராடக்டாக வாங்கிக்கலாம் அந்த ஆப்ஷனும் இருக்குது அப்போ இதில் என்னால் ப்ராடக்ட் அழிக்க முடியும்னா ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க இல்லை சார் நான் தாய்லாந்து டூர் ட்ரிப்பாக பண்ணுவேன் ஐடியா எடுப்பேன்னா நீங்கள் ஐடியா கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா பின்கோடு எடுக்கிறதுனால இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு கீழே ஏதாவது ஐடி வருது உங்கள் பின்கோட்லன்னா ஒரு பிவி ஐடிக்கு அஞ்சு ரூபா கிடைக்கும் ஒரு நூறுரூபா ரீசார்ஜ் நடந்தால் இருபது காசு கிடைக்கும் இதுக்கான பாசிபிலிட்டி இவங்க கொடுக்குறாங்க ஓகே அடுத்தது கம்பெனியினுடைய எல்டிபி ப்ரோக்ராம் ஒரு கம்பெனி மிக பெரிய அளவுக்கு வளரணும் அப்படின்னா அந்த கம்பெனியில் லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இல்லாமல் டெவலப்மே பண்ண முடியாது அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி இன்னைக்கு சில கம்பெனி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நிற்கிது அப்படின்னா அந்த கம்பெனியில் கண்டிப்பாக எல்டிபி ப்ரோக்ராம் இருக்கும் இப்போ நம்ம கம்பெனியில் எனக்கு தெரிஞ்சு இது மூணாவது எல்டிபி ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு எல்டிபி வந்து கோவாவில் பண்ணாங்க மூணாவது மாதம் ரெண்டாவது எல்டிபி போன மாதம் தேதி ஹைதராபாத்தில் நடந்தது ஓகே இப்போ அடுத்த எல்டிபி சூரத்தில் நடக்க இருக்குது அதுக்கான ஆஃபர் டேட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பதினஞ்சு எட்டுலேருந்து வர இருபது ஒம்போதுக்குள்ளே யாரெல்லாம் ஒரு பிபி பேக்கேஜில் நூற்றி இருபத்தி ஒரு பேர் முயற்சி முடிக்கிறீங்களோ இவ்வாறு எலிஜிபிள் பிளான் டூவை பொறுத்தளவு தாய்லாண்ட் பேக்கேஜ் லெஃப்ட்டில் ஆறு ரைட்டில் ஆறு அடிச்சிட்டிங்கன்னா இவர் எலிஜிபிள் ஃபார் தாய்லாண்ட் பேக்கேஜ் ஓகே இவர் எலிஜிபிள் ஃபார் எல்டிபி சூரத் ஓகே இது என்னைக்குன்னா முப்பது செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு கம்பெனி கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் போய் இறங்குற வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் அதுக்கப்புறம் கம்பெனி உங்களையே டேக் ஓவர் பண்ணிடும் இது எல்டிபிக்கான ஒரு ப்ரோக்ராம் அடுத்தது இந்த கம்பெனியில யாரும் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா இப்போ இவ்வளோ பிளான் நான் சொன்னேன் டெய்லி ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சீலிங் வரும் இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொன்னோம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் இது அச்சீவ்மெண்ட் பண்ணும்பொழுது தான் மிகப்பெரிய விஷயம் அப்போ இந்த விஷயத்த ஒரு நபர் நம்மளுடைய நபர் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு வெங்கட கிருஷ்ணா கூகுள்ன்ற நபர் ஒரு ப்ரொஃபஸர் இவர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி எழுபத்தி அஞ்சு நாள்ல ஒரு கோடியே பதினோரு லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்காரு இதற்கான செக் பார்த்தீங்கன்னா போன எல்டிபியில் அவங்க கொடுத்தாங்க இந்த அடுத்த எல்டிபிலையும் இவரை நீங்கள் சந்திச்சுக்கலாம் கண்டிப்பாக ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேலே நேரம் அவர் எடுத்திருப்பார் அப்போ அவ்வளோ பொட்டென்ஷியலான விஷயம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகக்கூடிய பிஸ்னஸ்ஸு இது ஒன்லி ஃபார் ஆன்லைனில் இவர் ஏர்ன் பண்ணது எல்லாமே ஆன்லைன் ஜூம் மீட்டிங் தான் இப்போ நம்ம ஜூம் மீட்டிங்கில் ஐம்பத்தெட்டு பேர் ஐம்பத்தாறு பேர் கனெக்ட் ஆகிருக்கோம் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் இருப்போம் ஆனா எல்லாத்தையுமே இந்த ஜூம் வந்து லிங்க் பண்ணிருச்சு அப்ப இந்த பிளான் ஒவ்வொருத்தருக்கும் இது போய் உங்களுக்கு ரீச் பண்ணும் அப்ப இந்த மாதிரி அவர் பண்ணக்கூடிய ரெண்டே ஜூம் மீட்டிங் காலையில ஒன்றும் நைட் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்லேயும் ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை கனெக்ட் பண்ணாரு இன்னைக்கு அவருடைய இன்கம் கோடி கணக்குல போயிருச்சு அப்போ அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடிய நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு இந்த ஜூம்ல கனெக்ட் பண்ண சொல்லுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஓகே பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட இளைஞர்களை நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரலாம் அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை டெக்னாலஜியை மட்டும் கையில் கொடுங்க அவங்க பண்ணக்கூடிய ஈசி ரீசார்ஜ் இது எல்லாமே இதன் மூலியமாக பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்தியாவில் எத்தனையோ காலேஜ் இருக்கு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அங்கே போய் ரீச் ஆகும்போது எல்லாருமே மிகப்பெரிய இன்கம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இதுக்குள்ள ஒரு இருக்கு